சபே பக்கத்தில் கீரனூர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் அந்த ஆடு திருடும் கைவர்களால் இவர் வந்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது சம்பந்தமாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளு. ஒரு க்ளூ இருக்குங்க, ஒர்க் அவுட் பண்ணி அது இப்போது சரியான தகவல் இல்லை, பட் சில க்ளூ இருக்குது, அதை வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைங்க, யாரும் செக் பண்ணல. தமிழக காவல்துறை சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. காவல்துறை குடும்பத்தின் சார்பாகவும் இரவு நேரம் வந்து பண்ணியில் புறநகர் பகுதியில் அதிகமாக ஒருத்தர் இல்லை, அவர் ரெண்டு பேர் போயிருக்காங்க, ரெண்டு பேர் தான் சர்ச் துரத்திட்டு போயிருக்காங்க. இந்த ரெண்டாவது பின்னாடி போனவரோட பைக் வந்து அவ்வளோ பிக்கப் பண்ண முடியல, அதனால் இவர் முன்னாடி போய் அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கவர் வந்து இவரை ஃபாலோ பண்ண முடியாமல் வழி மாறிட்டார். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃபோனில் பேசி கீசி அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துருச்சு. இது வரைக்கும் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி அவங்க ஆடு திருடிட்டு போகும்போது தான் அவங்க வழி மறைச்சிருக்காங்க, அவங்கள நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறுத்துறதை வந்து அவங்க நிறுத்தாமல் தப்பிச்சு ஒரு மாதிரி டேர்ன் எடுத்துகிட்டு அவங்க போனதுனால தான் இவங்க துரத்திட்டு போயிருக்காங்க. பொதுமக்கள் அங்கே சம்பவ இடத்துல அந்த பள்ளத்துப்பட்டியில் பொதுமக்கள் பார்த்தவங்களும் இருக்காங்க, அவங்களும் அது சம்மந்தமாக தகவல் சொல்லியிருக்காங்க. என்னங்க, 4 மணிக்கிட்ட 3 to 4 அந்த 2:30 to 3 அந்த டயத்தில் நடந்துக்கு தான் உத்தேசப்படுது. சரியாக வந்து இன்னும் விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் 3:30 இன்ஸ்பெக்டர் வந்து கீரனூர் இன்ஸ்பெக்டர் அந்த சம்பவ இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அது ஃபர்தர் க்ளோஸாக அதில் இருந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு பேர் தான் போயிருக்காங்க, அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரெண்டு பேர் தான் நம்ம போக சொல்லி எல்லா இடத்துலையும் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. பீட் ஆஃபீஸர் போகணும், இல்லைனா வந்து நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் சேர்ந்து போகணும். இப்போ லால்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா பீட் ஆஃபீஸர் நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் சேர்ந்து தான் போய் கையங்கலவமாக ஒரு நகைக்கடை கொள்ளையை கண்டுபிடிச்சாங்க, செக்யூர் பண்ணாங்க. பட் இதில் வந்து சேர்ந்து தான் போயிருக்காங்க, ஒரு துரதிருஷ்டவசமாக அவர் கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரி ஆயிடுச்சு, கூட போயிருந்த சித்திரவேலுங்கிற கான்ஸ்டபிள். ஸோ சேர்ந்து போயிருந்தால் ஒருவேளை இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். பட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணும்போது சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவரோட வண்டி வந்து பிக்கப் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அவரோட கூற்று. நம்ம ஜென்ரலாகவே வந்து செக்யூர் பண்ணும்போது ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டு பேராக போகும்போது அந்த ப்ரிகாஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகவே எடுப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குங்க, கண்டிப்பாக சீக்கிரம் அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. இன்ஃபர்மேஷன் வந்தோடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.